அது வந்து யார் வேணால் பண்ணலாம், நீங்கள் கூட பண்ணலாம், ப்ராப்ளமே இல்லை. நாராயணா, இப்படி ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா? அதோட உயிரோட்டம் வந்து கல்கி எழுதின மாதிரி தான் இருக்கும். வெறஸ் இதில் வந்து பொன்னியின் செல்வனில் என்ன எழுதியிருக்கோம் அதுலேருந்து தான் நாங்கள் பண்ணுறோம், அதை விட்டு விலகி வரல. ஒரு ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, ஒரு படம் முடிச்சு நான் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தேன்னா என் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் மிஸ்டேக்ஸ் தான், நிறைய என்னோட மிஸ்டேக்ஸ் தான் தெரியும்னு. இந்த படம் முடிச்சு அவுட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? இந்த படம் இன்னும் அவுட் வந்து அவுட்னா எப்போன்னா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுதான் தோணும். இப்போ வந்து இருந்ததுன்னா மிஸ்டேக் பார்த்தேன்னா கரெக்ட் பண்ணிட முடியும். அதனால இது வந்து ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், இது வந்து ஃபினிஷிங் த லாஸ்ட் டச்சஸ் யூல் கீப் டூயிங் இட் டில் யூ டில் இட்ஸ் த லாஸ்ட் that you can handle it. So that's what it is. Yeah, adu vandu yaar vena pannalam, neenga kuda pannalam, problem illa. I think definite potential irukku web series ah pandrathu. Ana enakku vandu na ipo sonna mari na padichum bodhu idu or cinema va dhaan therinjathu, periya big screen la or huge adventure, சீ பேட்டில் எல்லாம் இருக்கிற ஒரு அட்வென்ச்சராக தோணுது. அதனால சினிமாவை தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. அதே கதை தானே, அது ஐடியாங்கிறது வந்து கதையை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோங்கிறது தான் ஐடியா. ஸோ அதில் வந்து இப்போ பண்ணும்போது ரெண்டு பாகமாக பண்ணுறோம், அதனால அதுக்கேற்ற ஸ்பேஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அண்ட் டெக்னாலஜி வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், அப்போ இருந்த டெக்னாலஜி வேறு, இப்போ இருந்தது வேறு. ஸோ ஐ திங்க் அப்போ பண்ண முடியாமல் போனது வந்து இதுக்காக தான் தோணுது. சார் சார் எதுங்க? விக்ரம் எவ்வளவு நேரம் ஓடுது? 250. ஆ ஓகே. அவர் ஒருத்தர் நம்ம தலைவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு போயிருக்காருல்ல சார். சார் சார் இன்கேஸ் பொன்னியின் செல்வன் பார்ட் 3 ஒரு ஃபிக்ஷனலைஸ்டாக இதுலேருந்து கண்டினியூஷன் பண்ணுற மாதிரினா, டூ யூ ஹேவ் எனி ஐடியாஸ் லைக் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இவங்களோட கண்டினியூஷன் இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு ஃபிக்ஷனலைஸ்டாக ஏதாவது தாட்ஸ்? எல்லாரும் ஓடிடுவாங்க என்ன பார்த்து. மணி சார், மணி சார், குந்தவை அண்ட் நந்தினி ரெண்டு பேர் தமிழ் பேசுறதுல உச்சரிப்பில் யார் பெஸ்ட்டாக இருந்தாங்க? ரெண்டு பேரும் சர்ப்ரைஸ் பண்ணாங்க, ரெண்டு பேரும் நல்லா எல்லாம் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தாங்க. வந்து ஷாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு ரவி சார். சார், பொன்னியின் செல்வன் ட்ரெய்லரில் வந்து ஆழ்வார்க்கடியார் வந்து அந்த பாலத்தில் உடஞ்சுமே அம்பு படும்போது தமிழில் மட்டும் ஐயோன்னு கத்துறாரு, கன்னடம் மலையாளம் ஹிந்தி தெலுங்கில் வந்து நாராயணன் கத்துறாரு, இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன சார்? நாராயணா, இப்படி ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா? பண்ணி சார், நீங்கள் அது கவலைப்படாதீங்க, படம் பாருங்கள், அவர் படம் முழுக்க நாராயணா தான் சொல்கிறார், நீங்கள் கவலையப்படாதீங்க. மாற்றம் நிறையா இருக்காது, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும். மாற்றம் சிலது தேவை, ஏன்னா ஒரு 5 பார்ட் நாவலை வந்து 2 படமாக கொண்டு வரணும்னா மாற்றம் இல்லாமல் பண்ணவே முடியாது. அது அப்படியே எடுத்தோன்னா அது வந்து அவர் சொல்கிற மாதிரி வெப் சீரியஸாக தான் எடுக்க முடியும். இதில் வந்து இது கன்சைஸாக பண்ணணும். சினிமாங்கிறது வந்து ஒரு எக்கனாமிக் மீடியம், இதை வந்து மினிமலில் மேக்ஸிமம் சொல்லணும். ஸோ அதனால ஒரு சில மாற்றங்கள் இருக்கும், பட் அதோட உயிரோட்டம் வந்து கல்கி எழுதின மாதிரி தான் இருக்கும். மணி சார், மணி சார், இங்கே எப்படி இருக்கீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர். ஓகே சார், நீங்கள் காஸ்டிங் எழுதும் போது ஒரு தாட் இருக்கும், காஸ்ட்டை டிசைன் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும், அந்த காஸ்ட்டுக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது காஸ்ட் இவங்க தான் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் காஸ்ட் பண்ணிட்டீங்க, எவ்வளோ பர்ஃபெக்டாக பொருந்தினாங்க, இது முதல் க்வெஸ்சன். அப்புறம் வந்து இந்த படத்துக்காக உங்களுக்கு உடம்பு சரியில்லாத, ஜெயமோகன் சார் சொன்னது உடம்பு சரியில்லாத போது கூட இல்லை நான் பண்ணி தான் ஆவேன்னு சொல்லிட்டு முன்னாடியே எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு நான் இல்லைனா கூட இதை யாராவது கண்டிப்பாக எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வச்சுருந்ததா சொல்லி அதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்ததா சொல்கிறாங்க, இதுக்கு என்ன ரீசன்? ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணுறேன். வந்து படத்துக்கு காஸ்ட் பண்ணும்போது நம்ம மனசில் இருக்கிறது இந்த ஆக்டர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு அவங்க கூட பேசணும். ஆனால் ஃபைனலாக ப்ராடக்டாக வெளியே வரப்போகிறது என்னது மட்டும் இல்லை,
நான் எவ்ரி டைம் ஆக்டர் கூட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது என்னன்னு வாட் ஐ சேஸ் இது வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்க வேண்டிய ஒரு கேரக்டர். ஸோ இது எந்த மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அது வேஸ்ட்டு. அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு வந்தியத்தேவன் வெளில வரணும், குள்ளே இருக்கிற குந்தவை வெளில வரணும், குள்ளே இருக்கிற சின்ன பழுவேற்றையர் வெளியே வரணும். ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் தேவை. ஸோ ரெண்டும் சேர்ந்தால் தான் வந்து ஒரு ஒரு உயிரோட்டத்தோட ஒரு கேரக்டர் வரும்னு எனக்கு நம்பிக்கை. ஸோ அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ண மெத்தடு. இவங்க எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு இந்த படத்தில். இவங்க எல்லாம் வேறு யாராக பண்ணியிருந்தாங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ டெஃபினட்டாக ஆல் ஆஃப் தெம் ஹாவ் அ பிக் ஷேர் இன் திஸ் ஃபிலிம். மணி சார் இங்கே நீங்கள் யார்கிட்ட கேள்விப்பட்டீங்க, என்ன கேள்விப்பட்டீங்க தெரில, யாரோட இன்டர்வியூ. எனிவே அப்படிலாம் இல்லைங்க, பூங்கொழி விட்டுட்டு பொன்னியின் செல்வன் பண்ண முடியாது. மணி சார், சார் இங்கே இது மைக்கில் பேசுகிறதுனால எந்த டைரெக்ஷன் தெரியல. ஓகே ஓகே சார். சார் ஆக்சுவலி நீங்கள் நிறைய எபிக்கை எடுத்து உங்களோட டச் நிறையா ஃப்ளேவர்ஸ் கொடுத்துருக்கீங்க. எக்ஸாம்பிள் மகாபாரதமாக இருக்கட்டும் இல்லை ராமாயணமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து ஏதாவது மணி சார் டச் உள்ளே இருக்கா, ஏதாவது சேஞ்சஸோ இல்லை மணி சார் டைரக்ஷன் பர்ஸ்பெக்டிவ் நான் கேட்குறேன். இல்லை அதில் வந்து மற்றதில் வந்து இட் வாஸ் அன் இன்டர்பிரிட்டேஷன். ஒரு பாகம் எடுத்துட்டு அதை வந்து வேறு ஒரு களத்தில் வேறு ஒரு காலகட்டத்தில் வேறு ஒரு இன்னொரு சிச்சுவேஷனில் பண்ண படங்கள் அதெல்லாம் வேறு. இதில் வந்து பொன்னியின் செல்வனில் என்ன எழுதியிருக்கோ அதுலேருந்து தான் நாங்கள் பண்ணுறோம், அதை விட்டு விலகி வரல. கம்ப்ளீட்லி ஷார்ட். மணி சார், சார் இங்கே சார் ட்ரெய்லரில் வந்து சாங் வச்சிருக்கீங்க, அது வந்து நட்ராஜர் சாங் வந்து நீங்கள் அதில் வச்சுருக்கீங்க. இந்த ஐடியா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, இது நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்களா இல்லை ஏஆர் ரஹ்மான் சாரோட ரெண்டு பேரும் பேசி அதை செட் பண்ணிங்களா? இது ஃபுல்லாக ஏஆரோட வேலை, அவர் பண்ணது தான் அது. ஏன்னா அதுக்கு முன்னாடி படம் முடிச்சிட்டேன். சார் உங்களோட டெய்லி ரொட்டீன் எப்படி சார் இருந்துச்சு? காலையில் எப்போ எந்திரிப்பீங்க, எப்போ சாப்பிடுவீங்க, அந்த ரொட்டீன் பற்றி சொல்லுங்கள் சார். மொத்தமாக படம் ஷூட்டிங்கில் சொல்கிறேன். படம் ஷூட்டிங் இது இது ஷூட்டிங் போது எப்போ சாப்பிட்றோம் எப்போ சாப்பிடாமல் இருக்கோன்னு தெரியவே தெரியாது. நான் என்ன ஒன்று பண்ணுவேன், இவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க மாட்டேன். டைம் கொடுத்தா தானே போய் சாப்பிட்டு மெதுவாக வருவாங்க, டைமே கொடுக்கறதில்லை.